தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அன்பே அவனுடைய வழியாகும் அமிழ்தம் அவனுடைய மொழியாகும் இந்த சிறப்புமிகு பாடலை தந்த எழுச்சிமிகு கவிஞர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் பிறந்த மண்ணில் மழை சாரைகள் வீசும் ரம்மியான இந்த மாலை பொழுதில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் நாமக்கல் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பூங்காவில் தலைவர் கலைஞர் அவர்களின் சிலையை திறந்து வைத்திருக்கிறேன் நாமக்கல் மாவட்டத்தில் அவர் சிலை அமைவது மிக மிக பொருத்தமான ஒன்று ஏன்னா சேலம் மாவட்டத்திலிருந்து 1977 புதுசாக நாமக்கல் மாவட்டத்தையே உருவாக்கினவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தலைநகரில் உள்ள சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் மாபெரும் கட்டடத்தை அமைச்சு அதுக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகைன்னு 50 முன்னாடி பெயர் சூட்டினதும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் ஆரைக்கல் என்றும் நாமகிரி என்றும் அழைக்கப்பட்டு இன்று நாமக்கல் என பெயர் பெற்றுள்ள நகர் இது லாரி கட்டமைப்பு மூலமாக இந்தியா முழுமைக்கும் சரக்கு போக்குவரத்துக்கு அடித்தளமாக விளங்குகிற மாவட்டம் இந்த நாமக்கல் கோழி வளர்ப்பு முட்டை உற்பத்தி ஜவ்வரிசை ஆலைன்னு பொருளாதாரத்தை வளர்க்கிற தொழில்களும் நன்சை புன்சை நிலங்களும் நிறைந்த செழிப்பான பூமி இது வேர்வை சிந்தும் உழைப்பாளர்கள் மண்ணை போற்றும் உழவர்கள் பாட்டகலை தோழர்கள் தொழில் முனைவோர்கள்னு எல்லோரும் சமமாய் வாழக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம் சுருக்கமாக சொல்லணும்னா தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு அடித்தளம் இந்த நாமக்கல் அப்படிப்பட்ட இந்த மாவட்டத்தில் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் மதிவேந்தன் அவர்களையும் மாநிலங்களவை உறுப்பினர் என்னுடைய அருமை தம்பி ராஜேஷ்குமார் அவர்களையும் மாவட்ட ஆட்சியர் உமா அவர்களையும் மாவட்டத்தினுடைய அதிகாரிகள் அலுவலர்கள் அத்தனை பேரையும் நான் பாராட்டுகிறேன் மனதார வாழ்த்துகிறேன் ஆதிதிராவிட நலத்துறைக்கு அருந்ததையர் சமுதாயத்தைச் சார்ந்த மதிவேந்தன் அவர்கள் சமீபத்தில் பொறுப்பேற்றிருக்கிறார் புதிய பொறுப்பின் மூலமாக நம்முடைய திராவிடமான அரசோட சிறப்பான முன்னெடுப்புகளை விளிம்பு நிலை மக்களுக்கு சென்றடைவதை அவர் உறுதி செய்வார்னு நான் நம்புகிறேன் அருந்ததையர் சமுதாய மக்களுக்கு தலைவர் கலைஞர்வர்களால் வழங்கப்பட்ட 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டால் கடந்த 15 காலமாக அவங்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் சமூக மேம்பாட்டில் பெற்று வரக்கூடிய மேன்மையை பார்க்கும்போது அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தவன் என்ற முறையில் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிப் பணிகளில் அக்கறை கொண்டவர் நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் தம்பி ராஜேஷ்குமார் அவர்கள் நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாட்டை இதே நாமக்கல்ல சிறப்பாக நடத்தி காட்டின சாதனைக்கு சொந்தக்காரர் தம்பி ராஜேஷ்குமார் நாமக்கல் மாவட்டத்துக்காக திட்டப்பணிகளை பெறுவதில் முனைப்பாக இருக்கக்கூடியவர் என்னை சந்திக்கிற போதெல்லாம் சந்திக்க வரும்போதெல்லாம் கையில் ஒரு கடிதம் நிச்சயமாக இருக்கும் அதில் நாமக்கல் மாவட்டத்துக்கு சாலை வேணும் பஸ் ஸ்டாண்ட் வேணும் கூட்டுறவு வங்கி வேணும் இப்படி ஏதாவது ஒரு கோரிக்கையோடு தான் என்னை சந்திப்பார் பார்க்க அமைதியாகவும் செயலில் புயலாகவும் இருக்கிற தம்பி ராஜேஷ்குமார் நான் வளர்த்த இளைஞரணியின் ப்ராடக்ட் சிறப்பாக செயல்படக்கூடிய அவருக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியர் டாக்டர் உமா ஐஏஎஸ் அவர்கள் அவர் மிக சிறப்பாக பணியாற்றி வருவதை நான் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரேன் அலுவலகத்திலே உட்கார்ந்து நிர்வாகம் செய்யாம காலை முதல் மாலை வரை கள ஆய்வில் ஃபீல்டு விசிட் மூலமா கண்காணிக்கிற ஆட்சியராக அவர் இருக்கிறார் மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார் அவருக்கும் அவரோட இணைஞ்சு பணியாற்றக்கூடிய நாமக்கல் மாவட்ட அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் அத்தனை பேருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இங்கே திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அன்புக்குரிய கொங்கு ஈஸ்வரன் அமர்ந்திருக்கிறார் அவருடைய கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சிலம்பொலி செல்லப்பனார் அவருடைய திருவுருவச் சிலையை அவரது சொந்த கிராமத்தில் திறந்து வச்சார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழ்நாடெங்கும் சுற்றி சுழன்று சிலப்பதிகாரத்தின் மாண்பையும் செந்தமிழின் மேன்மையும் போற்றியவர் சிலம்பொலி செல்லப்பனார் அவர்கள் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்களுக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொடுத்து
கொண்டு வருகிறோம். அதில் நாமக்கல் மாவட்டமும் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கு. அதில் சில முக்கியமானவற்றை மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாமக்கல் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. நாமக்கல் மாவட்டத்தில் புதுமைப்பெண் திட்டம் மூலமாக கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை பெறுவதில் மாநிலத்திலேயே முதலிடம் இந்த நாமக்கல் மாவட்டம். தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை பெறுவதில் 2வது இடம் இந்த நாமக்கல் மாவட்டம். ராசிபுரத்தில் கூட்டு குடிநீர் திட்டம், பள்ளிவாளையம் ஆலப்பாளையம் படவீடு கூட்டு குடிநீர் திட்டம், மோகனூர் புதிய குடிநீர் திட்டம், ராசிபுரத்தில் புதிய மாவட்ட அரசு மருத்துவமனை, திருச்செங்கோட்டில் புதிய மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை, சித்த மருத்துவமனை கட்டடம், நாமக்கல் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடம், சேந்தமங்கலத்தில் சார் பதிவாளர் அலுவலக கட்டடம், ராசிபுரம் திருவள்ளூர் கல்லூரியில் புதிய கட்டடம், குமாரபாளையத்தில் வட்டாட்சியர் அலுவலகம், நாமக்கல்ல அறிவுசார் மையம், தினசரி சந்தை ஒழுங்குமுறை விற்பனை கூடம், புதிய பேருந்து நிலையம், திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் கலைக்கோயில் கலைக்கல்லூரி, இப்படி ஏராளமான திட்டங்களை நாமக்கல் மாவட்டத்துக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் உங்கள் முன்னாடி கம்பீரமாக இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நின்றுகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்று பல்வேறு துறைகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கு. 16,031 பேருக்கு 146,56,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கு. இலவச வீட்டுமனை பட்டா, பயிர் கடன்கள், கால்நடை பராமரிப்பு கடன், கலைஞர் கனவு இல்லம், தையல் இயந்திரம், வேளாண்மை உதவிகள், புதிய குடும்ப அட்டைகள், கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, வாரிய நியமன வாரிசு நியமன ஆணைகள், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்ட பயனாளிகளின் அந்த திட்ட பயனாளிகளுடைய ஆணைகள், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு குறிய ஆணைகள், கைத்தறி ஆதரவு திட்ட ஆணைகள், நெசவாளர் சேமிப்பு பாதுகாப்பு திட்ட ஆணைகள், தானியாங்கி பால் பரிசோதனை கருவி வழங்கக்கூடிய ஆணைகள், இப்படி பல்வேறு உதவிகள் வழங்கப்பட இருக்கு. அதாவது ஒவ்வொரு துறையின் சார்பிலும் எப்படியெல்லாம் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டுமோ அப்படி எல்லா வழிகளிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும். இதனால் 16,031 தனிநபர்கள் இல்லை, அவங்க மட்டும் இல்லை, 16,031 தனிநபர்கள் இல்லை, 16,031 குடும்பங்கள், அதுதான் நீங்க நினைச்சு பார்க்கணும், அவங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க பயனடைய இருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த விழா மூலமாக பல்வேறு திட்டங்களை திறந்து வச்சிருக்கிறேன். அதுல மிக மிக முக்கியமானது மாவட்ட தலைநகர்ல கலைஞர் 100 ஆண்டு பேருந்து நிலையம், அதோடு முடிவுற்ற 134 திட்ட பணிகள் திறந்து வச்சிருக்கிறேன். இதனுடைய மொத்த மதிப்பு 298,02,00,000 ரூபாய். புதுசா மொத்தம் 140 பணிகளுக்கு இன்று இங்க அடிக்கல் நாட்டியிருக்கேன். நகர்ப்புற வளர்ச்சித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, வணிக வரித்துறை, பேரூராட்சிகள் துறை, பதிவுத்துறை, பள்ளி கல்வித்துறை, பால்வளத்துறைன்னு பல்வேறு துறைகள் சார்பில் மொத்தம் 365,69,00,000 ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். இவை உரிய காலத்தில் முடிக்கப்பட்டு அனைத்தும் திறப்பு விழா காணும். ஏன் இவ்வளோ உரியா சொல்கிறேன்னா, கடந்த சில நாட்களாக 3 ஆண்டு ஆட்சி காலத்தில் நம்ம பொறுப்புக்கு வந்து இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்தில் நம்மால் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அவைகள்லாம் எது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பணிகள் அதையெல்லாம் துறை வாரியாக ஆய்வுக் கூட்டங்களை நான் நடத்திட்டு வரேன். அதை இந்த மாசத்துக்குள்ள முடிச்சுட்டு அடுத்த மாசம் நவம்பர் தொடங்கி எல்லா மாவட்டங்களையும் நடைபெற்று வரக்கூடிய பணிகளை நேரடியாக நானே சென்று கள ஆய்வு செய்ய போகிறேன். அதனால தான் சொல்றேன், நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் அறிவிக்கப்படும் திட்டங்கள் அனைத்து நிச்சயமாக நிறைவேறும். இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு வரணும்னு என்னை அழைச்ச பலமுறை தம்பி ராஜகுமார் அவர்கள் வந்தார்கள். நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்க, எப்பவும் வரும்போது கோரிக்கையோடு தான் வருவார்னு, அது இன்னும் எனக்கு மனசில் ஆழமாக பதிந்துருக்கு. நாமக்கலுக்கு வந்துட்டு உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற அறிவிப்புகள் அறிவிக்காமல் நல்லா இருக்க முடியுமா? அறிவிக்காமல் நான் போனால் விட்டுருவீங்களா? நீங்கள் ராஜகுமார் விட மாட்டாரா? நீங்களும் விட மாட்டீங்க. அதனால இப்போ அறிவிப்புகள் தான் உங்களிடத்தில் எடுத்து கூற விரும்புகிறேன். அறிவிப்பு ஒன்று, மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நாமக்கலுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். அறிவிப்பு 2. சேந்தமங்கலம் கொல்லிமலை பகுதியில் விளையக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகளை பதப்படுத்தி விற்பனை செய்ய ஏதுவாக
குளிர்பதன கிடங்கு வசதியுடன் கூடிய வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைக்கப்படும். அறிவிப்பு நம்பர் 3. மோகனூர்ல இருக்கக்கூடிய சேலம் கூட்டுறவு சக்கர ஆலை, மோகனூர் கூட்டுறவு சக்கர ஆலைன்னு பெயரிடப்பட்டு இன்னும் சிறப்பாக செயல்பட இந்த ஆலையின் எத்தனால் உற்பத்தி அளவு 4 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். அறிவிப்பு நம்பர் 4. பொதுமக்கள் அதிக எண்ணிக்கையில் சென்று வரக்கூடிய நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு நெடுஞ்சாலைத்துறை மூலமாக 30 கோடி ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கப்படும். இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் விரைவில் நிறைவேற்றப்படும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். கடந்த 3 ஆண்டுகள் ஆட்சியில் பட்டியலினத்தவர், பழங்குடியினர், அருந்ததியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், விளிம்பு நிலை மக்கள், ஏழை எளியோர், கோயில் அர்ச்சகர்கள், சிறுபான்மையினர், பெண்கள், இளைஞர்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து சமூக மக்களையும் வளர்த்து வருகிறோம். எனக்கு தினமும் வாட்ஸ்அப்பில் பல பேட்டிகள், வீடியோக்கள் வருது. மக்களோட அன்பும் பாராட்டுகளும் நிறைஞ்ச அந்த வீடியோக்குள்ள சிலவற்றை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மூதாட்டி சொல்றாங்க, நீங்க கொடுக்கிற 1000 ரூபாயில தான் நான் மாத்திரை மருந்து வாங்குகிறேன். ஒரு மாணவி சொல்கிறார், புதுமை பெண் திட்டத்தில் வர்ற 1000 ரூபாயில என்னுடைய கல்வி கனவு நினைவாகி இருக்குன்னு சொல்றாரு. இப்போ நான் 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆட்டோவுக்கு ஓனரா இருக்கேன்னு ஒரு திருநங்கை ஒருவர் பெருமையா சொல்றார். மாற்றுத்திறனாளிகளை ஸ்டாலின் கவர்மெண்ட் செல்லை பிள்ளைகளாக பார்க்குதுன்னு ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரி சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல சென்னையில மழை பெஞ்சப்போ நம்முடைய அரசு சிறப்பாக செயல்பட்டு நிலைமையை கையாண்டுச்சு. அப்ப அரசோட செயல்பாடுக்கு பெருந்துணையாக இருந்த தூய்மை பணியாளர்கள் அவங்களெல்லாம் பாராட்டக்கூடிய விதத்தில் அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சு அவங்க கூட மதிய உணவு சாப்பிட்டேன். நீங்களாம் டிவியில் பார்த்துருப்பீங்க, சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? அப்போ ஒரு தூய்மை பணியாளர் என்கிட்ட பேசுனாங்க. அப்போ அவர் சொன்னார், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான் முதலமைச்சர்னு சொன்னார். இதை விட பெரிய பாராட்டு எனக்கு என்ன வேண்டும்? ஊரை தூய்மைப்படுத்தும் உள்ளங்களோடு சாப்பிடுறது தான் எனக்கு பெருமை. இதுதான் ஏழைகளின் சிறப்பில் இறைவனை காண்போம்னு பேரறிஞர் அண்ணா சொன்னது. அண்ணா சொன்னதை தான் அவரோட தம்பிமார்களான நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கோம். மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துறதோடு தொழில் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்துகிறோம். பெரிய பெரிய தொழிற்சாலைகள் மட்டுமல்ல, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களையும் வளர்த்து வரோம். தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி 10.69 விழுக்காடாக இருக்குன்னு ஆய்வறிக்கையில் வெளியாகியிருக்கு. இது அகில இந்திய வளர்ச்சி அளவை விட மிக மிக அதிகம். நிறைய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை நோக்கி இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஏராளமான இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி பார்த்தா எல்லா மாவட்டமும் வளர்ந்துருக்கும், எல்லா துறையும் வளர்ந்துருக்கும், எல்லா சகவும் வளர்ந்துருக்கும். அந்த நிலையைத்தான் உருவாக்கி காட்டுவதற்காகத்தான் நானும் நம்முடைய அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வளர்ச்சி அனைத்து நம் கண்ணுக்கு முன்னால் தெரியுது. அதன் மூலமாக பாராட்டுகள் கிடைக்குது. திமுகவுக்கு வாக்களிச்சவங்க மட்டும் இல்ல, வாக்களிக்க மறந்தவர்களும் பாராட்டுகிற அரசாக இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்ற செல்வாக்கை விட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் செல்வாக்கு உயர்ந்திருக்கு. நல்லா கவனிங்க, கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்ற செல்வாக்கை விட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் திமுகவின் செல்வாக்கு உயர்ந்திருக்கு. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இதை இப்போ பொறுத்துக்க முடியாத மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, திமுகவுக்கு மதிப்பு சரிஞ்சிடுச்சு அப்படின்னு பேசியிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் இந்த உலகத்தில் தான் இருக்காரா அல்லது கன உலகத்தில் இருக்காரானு தெரியல. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, தினமும் பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிற லட்சக்கணக்கான மகளுடைய முகங்களில் திமுகவோட மதிப்பு பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகையை பெறக்கூடிய 1 கோடிக்கும் அதிகமான என்னுடைய சகோதரிகள்கிட்ட கேளுங்க, திமுகவோட மதிப்பு உங்களுக்கு தெரியும். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, 20 லட்சம் குழந்தைகள் தினமும் காலையில் வயிறார சாப்பிட்றாங்களே, அதில் இருக்கு திமுகவோட மதிப்பு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் புதுமை பெண் திட்டத்திலையும் தமிழ் புதலன் திட்டத்திலையும் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறாங்களே, அவங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சியோட நன்மதிப்பு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாக உயர்ந்திருக்கிறாங்களே, அவங்களோட வெற்றியில திமுக ஆட்சியுடைய மதிப்பு இருக்கு. இந்த நிலையில தான் திமுக மதிப்பு செறிஞ்சிருச்சுன்னு அவர் சொல்றத மக்கள் போய் காமெடியா எடுத்துட்டு போறாங்க. நான் அதை பொருட்படுத்துறதே இல்லை, அதுக்கெல்லாம் நேரத்தை செலவழிக்கிறது நான் காத்துக்க தயாரா இல்லை. ஆக காமெடி மாதிரி நினைச்சிட்டு போறாங்க நீங்க மக்கள். கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த, நான் கேட்கிறேன், கடந்த 5 வருஷத்தில் நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்னு
அனைத்திலும் மக்களுடைய பேராதரவோடு நாங்கள் வென்றிருக்கோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களை திமுக மதிப்பு சரியில்லை. உங்கள் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுடைய மதிப்பு அடமானத்தில் கொண்டு வச்சிங்க. உங்களுடைய பதவியை காப்பாற்றுறதுலையே மட்டுமே குறியாக இருந்த காரணத்தினால உங்களுடைய மதிப்பு மட்டும் இல்லை, உங்களுடைய கட்சியோட மதிப்பு மக்கள்கிட்ட சரிஞ்சிடுச்சு. அதை முதல்ல உணருங்க. மேற்கு மண்டலத்துடைய நிலை என்ன இன்னைக்கு? மேற்கு மண்டலத்துடைய நிலை என்ன? மேற்கு மண்டலம் எங்களுடைய செல்வாக்குள்ள பகுதின்னு அடிக்கடி சொல்லிக்குவீங்கள. இப்போ என்ன ஆச்சு? கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அதையும் பொய்யாக்கிடுச்சா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் 234 சட்டமன்ற தொகுதி வாரியாக பகுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 234 தொகுதியை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை வச்சு கணக்கு போட்டு பார்த்தா 222 தொகுதிகளில் எங்கள் கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றிருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களை பற்றி தான், மக்களால் ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட உங்களை பற்றி அல்ல. உங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. மக்களுடைய மக்களாக இருந்து மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் தொடர்ந்து வெற்றி பெறுகிறோம். மக்களான உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நான் சொல்கிறேன், அடுத்த ஒரு சட்டமன்றத்தை அதிலும் மாபெரும் வெற்றி பெறுவோம். இந்திய துணைக்கண்டத்துக்கு வழிகாட்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியால் தொடர்ந்து தமிழ்நாட்டை தலைநிமிர வைப்போம். அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக உயர்த்துவோம், உயர்த்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.